Hello guys, welcome back to our channel DhinaAmmu vlogs. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க அந்த ஸ்டோரி லவ் ஸ்டோரி பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. பார்ட் 1க்கே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதான் சரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வச்சிட்டேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் சாரி, ஏன்னா 100K சொல்லணும், சார் 50K மாறிச்சு, 100K மாறிச்சு, 250 கிளாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன பேசுவீங்க, என்ன நினைப்பீங்க தெரியும், அதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஒரு முடிவோட தான் இருக்கும் லவ் ஸ்டோரி பார்ட் 2. இதில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் எங்கே மீட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எங்கிறது பேரில் யாருக்கு யார் மேலே ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 97-98% பீப்புள்ஸ் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க, அக்யூரேட்டாக சொல்லிட்டீங்க. ஒரு 4-5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு தப்பாக சொல்லிங்கன்னு சொல்ல முடியாது, அது கெஸிங் மாற்றி சொல்லிட்டீங்க. அந்த 4-5 பேரும் இதில் வந்துட்டு எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா பார்க்கலாம். அது என்ன ஆன்சர்னு இவங்க சொல்லுவாங்க, யாருக்கு யார் மேலே கிரஷ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தான் வந்துச்சு, எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் அனுப்பி அதை பார்த்து என் ஃப்ரெண்டு பார்த்து பேசி அதில் எனக்கு பொசசிவ் ஆகி நான் வந்து எதுக்கு நீ என்னோட மொபைல்லேருந்து இவன்ட்டா பேசுகிற அப்படின்னு சொல்லி நான் பேசி நிறைய பிரச்சனையே. அதுக்கப்புறம் எனக்கு இவங்க மேலே கிரஷ் வந்துச்சு, சொல்கிறதுக்கு பயமாயிருச்சு. ஒரு டைம் சொன்னேன் நான் உன்ன மாதிரி லவ் பண்ணுவேன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் செருப்பை கழட்டி அடிப்பேன்னு சொன்னால் அவன் நான் சொல்லவே இல்லை. ஒரு 3 மாதமா 2 மந்த்ஸ் இருக்கும், நான் எல்லாவே சொல்ல ஓ கட்டத்துக்கு மேலே நான் பொறுக்க முடியல, வேற ஏதாவது லவ் பண்ணிட்டு போயிட்டானா, அதனால நான் போய் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏப்ரல் மந்த் போய் சொன்னேன் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சொன்னேன், அப்போ வேண்டான். அதுக்கப்புறம் சொல்லி வேணான்னு சொல்லலை, செருப்பில் அடிப்பேன்னு சொன்னான், செருப்பால் அடிப்பேன் உன்ன அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னான். பெருமையாக இருக்கா, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் அவனே வந்து நீ தானே வந்து சொன்ன, அவனே வந்து நானும் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அது அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் April 17 அவருக்கு April 17 வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற தேவையில் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி 2 தடவை அவாய்ட் பண்ணிட்டேன். 3வது தடவை திரும்பி வந்து சொல்லும்போது என்னென்னா எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபத்தில் இந்த செருப்பால் அடிக்கிறேன் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்காக இப்போ சாரி கேட்டுக்கிறேன், சாரி. சரியா என்னென்னா ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன், எனக்கு வந்து அப்போ வந்து லவ் மேல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பொண்ணுங்கிட்ட பேசினா வந்து சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி பேசுவோம். எவ்வளோலாம் எப்படிலாம் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. அது இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ வச்சு சும்மா ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு May 23rd, 24th வந்துட்டு நைட்டு ஒரு மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய பொண்ணு பார்த்தப்பா சூப்பராக இருந்தா, அவளை வந்துட்டு ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு ஃபீல்டில் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன மெசேஜ் பண்ணான்னா இந்த என்னமோ ஒரு சாங்கு, சாங் கடைசியில் சொல்கிறேன். என்ன சொல்லிட்டான்னா, ப்ளீஸா நீ யார வேணா கஷ்டம் வச்சுக்கோ, யார வேணா கல்யாணம் கூட பண்ணிக்கோ, ஒரே ஒரு தடவை லவ் பண்ணுன்னு பொய்யாது சொல்லிட்டு போயிரு அப்படி இப்படி நானும் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நக்கிட்டாங்க நெஞ்ச அந்த மாதிரி பேசிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு மனசு கேட்கல, இவ ஃபீல் பண்ணுறது பார்த்து 3 மாசமா ட்ரை பண்ணிட்டுருக்கா, சொல்லிட்டு இருக்கா, எப்படி சொல்றது தெரியாம இருக்கா, இப்படி இந்த அளவுக்கு கேட்டாங்க. அவர் ஃபீல் ஆகி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 டேஸ் என் டைம் கொடு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு May 26 ஒரு 6:27 நான் வந்து மேடம்க்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், ஓகே அம்மு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் வந்து லவ் பண்ணுறேன். அது அது வந்து ஒரு சமயம். இப்போ என்னன்னா நாங்கள் எங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. இது நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணதுக்கப்புறம் தானே இந்த ரொமான்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஆனால் இது எப்படின்னா அண்ணன் தங்கச்சியாக இருக்கும் போதே சொல்லிட்டேன், சொல்லிடுறேன் அதையும். இது சொல்றா, அது வந்து நான் இன்னொரு பாட்டில் சொல்றேன். இப்போ ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூரா திருப்பூரா, அது வந்து நான் திருப்பூரில் தான் மீட் பண்ணேன். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் கொஞ்சம் எனக்கு அப்போ வந்து அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா அது சும்மா நாங்கள் லோக்கலே சுற்றிட்டு திருப்பூர் வந்து போயிருக்கேன், எப்பயாச்சும் ஒரு டைம் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. அப்புறம் தான் இவ்வளோ பார்க்க போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. சரி லவ் பண்ணி அக்செப்ட் பண்ணுறக்கே 2 மாதம் ஆயிடுச்சு, அக்செப்ட் பண்ணி 2 மாதம் கழிச்சு மேல் அக்செப்ட் பண்ணிட்டு June, July 2 வந்து நான் அவளை பார்க்க போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபீல், ஏன்னா எனக்கு ஃபோட்டோலேயே பார்த்துட்டு வீடியோ காலையே பார்த்துட்டு எங்கே இது வந்து ஒரு
நம்ம அலோவ் பண்ணுறோம் அதுவே கொஞ்சம் கேப் வந்துடும், இப்படியே பார்த்து வெறுத்து போயிடும், போர் அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருமே சொல்லிட்டு நான் நேரில் பார்க்குறேன். பார்க்க போகும்போது மேடம் என்னன்னா என் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, ஏதோ சும்மா சொல்கிறான் அப்படியே நினைக்கல. நான் எப்படி நினச்சேன்னா எங்கேயோ கழட்டி விட்டுருவான் நம்மளை. அதை தான் நான் ரீசெண்டாக சொன்னேன். இருந்தா சுத்தமாக ஸ்டார்டிங் லவ் பண்ணும்போது கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. எப்பவுமே நான் குட் நைட் ரவ்யூலாம் சொல்ல மாட்டேன், விட்டுட்டு போயிருவியா விட்டுட்டு போயிருவியா அப்படியே தான் கேட்பேன். இதே கேட்டுகிட்டே இருப்பேன். அது எனக்கு ஒரு பயம். அதுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த நேரத்துலயே இந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. லவ் பண்ணி மூணு நாள் நீயே சொல்லிடுறதே அது பண்ணேன். அது ஒரு சின்ன பிரச்சனை, அதை கொஞ்சம் பதிக்க வச்சுருவோம். நம்ம இப்போ எதுக்கு வரோம் அப்படின்னா அங்கேருந்து ட்ராவல் ஆகி போனால் இல்லை திருப்பூருக்கு அந்த கொடுமையெல்லாம் சொல்ல கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுமை வந்து ஃபுல் லாக்டவுன். செகண்ட் கொடுமை என்னென்னா நான் வந்து கோவிட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கோவிடில் வந்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு டீம் கொடுத்துட்டாங்க. அதை விட்டுட்டு என்னால் அஃப்டர்நூனுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா ஃபுல் டே ஒர்க் இருக்கும், ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்கும், எல்லாருமே எனக்கு கீழே இருப்பாங்க. என்ன வந்து எங்கள் சூப்பர்வைசர் வந்து வெளியே விட மாட்டேன், நீ தான் அந்த டீமை பார்த்துக்கணும் அப்படி விட்டுருவாரு. அதெல்லாம் தாண்டி தடைகள்லாம் தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு பையனை கூப்பிட்டு கிளம்பேன். அவன் தான் நவீன். நவீன் வந்து நான் வெளியே லிட்ரோ பண்ணுறேன். அவன் வந்து நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் ஹெல்ப் பண்ணான், எப்போ கூப்பிட்டு வருவான், அது எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு இல்லை அவன் வண்டி சர்வீஸ் பண்ணுறக்காக கூப்பிட்டு போவான். வந்துட்டு என்னென்னா போயிட்டு ஃபஸ்ட் டைம் மேடம் கிட்ட லொக்கேஷன் அனுப்பேன், அவனை நேரில் பார்க்க வரணும். லொக்கேஷன் அனுப்ப தெரியாது எனக்கு, சும்மா அனுப்புறதுதான். எங்கே அனுப்புறது மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூருக்கு டைப் பண்ணி ஏதோ ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டாங்க. நானும் கிளம்பி போயிட்டு அவளை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு சிங்கனா காலேஜ் ரோடுன்னு சொன்னால் அந்த காலேஜ் ரோடே அந்த மேப்பில் காணும். நானும் திருப்பூரில் போயிட்டு தேடி தேடி தேடுறேன். ஆனால் திருப்பூர் எல்லாருக்கும் சிக்கனா காலேஜ் ரோடுனா எல்லாருக்கும் தெரியுது, அந்தளவுக்கு ஃபேமஸான ரோடு அது. நான் என்ன பண்ணேன், ரோடு இல்லைங்க காலேஜ், இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாலத்து கடிகளாக பூந்து போய் ஒரு லாரி டிரைவர் லாரி டிரைவர்கிட்ட கேட்டேன், அப்புறம் போலீஸ்கார்ட்ட கேட்டேன். அவர் வந்து என்ன காலேஜ் ரோடுக்கு இருக்கிற இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கேன், அந்த ஆப்போசிட் இருக்கிறா அப்படின்னாங்க. திரும்பி வந்த வழியிலேயே நாங்கள் ஏறி போய் பார்த்தா ஒரே ரோடு போச்சு. போன போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கிருந்து வா ஒரு 500 meters தான், 1.5 kilometers தான் அப்படின்னாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது 5 kilometers தாண்டி போயிட்டீங்க காலேஜுக்கு. காலேஜுக்கு 5 kilometers அங்கேருந்து போயிட்டு அப்புறம் வீட்டில் கண்டுபிடிக்கிறப்பில் போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு. நான் போகிறேன், மேடம் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்ணாடியை பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அதே மேக்கப்லாம் பண்ணிட்டு கண்ணையெல்லாம் தீட்டு 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 அதையெல்லாம் போட்டு, ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்துட்டு என்ன வீடியோவில் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கான தெரியும் நேரில் பார்க்கும் எவ்வளோ கண்டாவதியாக இருக்கும் சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் இவருக்கு தெரில. அப்போ வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த ரகம் அந்தளவுக்கு இருக்கேன், முடியெல்லாம் நிறையா வச்சுட்டு இந்த டெய்லாம் விட்டுட்டு கசேசன் ட்ரெஸ்லாம் போட்டு காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தால் அப்படியே இருந்தேன். லாக்டவுன் தானே ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நேரில் போய் பார்க்கும்போது இவர் எங்கே என்ன பிடிக்காதோ அவாய்ட் பண்ணிடுவாரோ என்னடா இப்படி இருக்கா பிடிக்க மாதிரி இருக்கேன்னு நினச்சிருவோம். ஆனால் நேரில் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்னை பார்த்து என்ன சொன்னான் அப்படின்னா, என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருந்தான் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டு. அதுக்கடையில் ஒவ்வொரு தடவை நான் இவ்வளோ பார்க்க போகும்போது லாக்டவுனில் வந்து நிறையா பேச்சு திட்டு அடி வாங்கியிருக்கேன், வேலையை கட்டடிச்சுட்டு போயிருக்கேன், ஏகப்பட்ட இது நடந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே, லவ்னான ஃபீல் இருக்கும்ல, எங்களுக்கும் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த மூணு நாளே பிரேக்கப் ஆச்சுல, அது எப்படி தெரியுமா சொல்லிடுவா? சொல்லிடுவா, வெயிட் பண்ணுப்பா. எத்தனை பார்ட்டிடா போறோம் சொல்றாங்க. அது வந்து எதுனாலனா ஒரு பொண்ணுனால தான் வந்து பிரச்சனை ஆச்சு. அது எந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேர் அதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்லுவதில்ல. ஏன்னா அப்புறம் திரும்பவும் அது ஏதாவது பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்கன்னா என்ன பிரச்சனைன்னு மட்டும் நாங்கள் தனியாக சொல்கிறோம். அது உங்களுக்கு வேணும்னா சொல்கிறோம். ஏன்னா அது இதுக்குள்ளே நடந்த பிரச்சனை, அது உங்களுக்கு வேணுமோ வேணாமோ அதெல்லாம் தெரியல. நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறோம். அப்புறம் இன்னும் வந்துட்டு ஃபைனலாக இந்த வீடியோ மேக்கிங்லேயே வந்துட்டு எங்களோட பயோகிராஃப் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் யார், நீங்கள் எப்படி பார்த்தீங்க, முதல்ல எங்கேருந்து வந்தீங்க, நீங்களாம் யாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டீங்க, எப்படி இவ்வளோ ரீச் ஆனீங்க, அதுக்கெலாம் வந்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் ஒரு ஆன்சர் வச்சுருக்கோம். ஒரு பெரிய வீடியோ இருக்குது, முக்கியமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் யாருமே கிடையாதுங்க. சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் யாருமே ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு யாராவது நாங்கள் யாருக்கிட்டையுமே போய் ஸ்டோரியெலாம் கேட்கவே மாட்டோம். அவங்களாம் வாண்டடாக போட்டால் முடியும். யாருமே இவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது அவங்க யாராவது இருக்கட்டும், இப்போ நான் இப்போ கூட அவங்க பார்த்தாங்கன்னா கூட தெரியும் அது யாருன்னு. அவங்க கூட அப்போ வந்துட்டு ஒரு 5K வச்சுருந்தாங்க. இப்போ கூட ஸ்டோரி போடுங்க அப்படின்னா
ஒரு மாதிரி மழுப்புறது அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அது வந்து இதுக்காகவே நம்ம வரணும்டா, நம்மள பின்னாடி பேசினவங்க எல்லாரும் இது இவ்வளோ பெரிய ஆளாயிட்டலாம், நம்மள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேச, நான் தான் ஃபஸ்ட்டு கப்பல் வீடியோ பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கப்பல் வீடியோ பண்ணி ரீச் ஆகாமல் நிறைய கஷ்டப்பட்டு அதுதான் அப்புறம் சொல்கிறோம். அதுக்கெலாம் வந்து தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அது பெரிய வீடியோ இருக்குது. யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, சொன்னால் அவங்களுக்கும் சங்கடமாகும் திரும்பி எங்களுக்கும் சங்கடமாகும். ஏன்னா அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களே வந்து என்னை சங்கடப்படுத்தினாங்க, இப்போவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், யாரையும் நானும் விட்டுட்டு போகலை, என்னையும் யாரும் விட்டுட்டு போகலை. ஆனால் நிறைய பேர் எனக்கு தப்பாக நினச்சிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே வந்து நீங்களா இங்கிருந்தா இங்கே போகணும்னு எங்களால் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், யார் சங்கடப்பட்டாலும் சரி, நான் யாரையும் மறக்கலை, நான் யாரையும் ஒதுக்கலை, நீங்களாக தான் என்னை ஒதுக்கிட்டு இருக்கீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஒதுக்கிட்டேன். எனக்கு எனக்குன்ட்டு இல்லை, இவளுக்குமே அப்படி தான். நிறைய பேர் வந்து என்ன ரீச் ஆகிங்க சீன் போடுற, நான் சத்தியமாக எங்கேயுமே சீன் போட கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு சப்போர்ட் இல்லாமல் யாரும் மேலே வந்து கிடையாது. அந்த சப்போர்ட்டுக்கு காரணம் யாருன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் எப்படி இந்தளவுக்கு வந்தோம், எங்களுக்கு முக்கியமாக யார் சப்போர்ட் பண்ணால், அது ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கலாம், இல்லை நார்மல் பீப்புளாக இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட மீட்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களோட மீட்டிங் வந்து எப்படி இருந்துச்சு, நாங்கள் இவ்வளோ போய் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காம பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ போட்டது, அதாவது நாங்கள் எப்படி மேலே வந்தோம்னு போட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நீங்கள் சொல்கிற வீடியோலாம் போட முடியும்.